மேத் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக்ல பார்ட் ஒன் வீடியோ இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்னென்ன டேர்ம் இருக்குது எந்த மாதிரி கான்செப்டில் நம்ம சால்வ் பண்ண முடியும் ஒரு ஃபோர் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்னால் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம் அது என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்றத பார்ப்போம் ஃபார்முலா இதுக்கான ஃபார்முலாஸ் பார்க்கலாம் அண்ட் தென் என்னென்ன கான்செப்ட் இருக்குது நிறைய பார்ட் வீடியோ இதுவே பார்த்தீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு எயிட் வீடியோஸாக போட போகிறோம் அந்த எயிட் வீடியோஸில் என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் அண்ட் தென் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபைவ் பார்ட் வீடியோ பார்த்தாச்சு ஸோ அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத ஒரு சிம்பிளாக ஒரு சம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஓகேவா ஓகே ஃபஸ்ட் பாருங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம ஃபஸ்ட் இயரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சர்டைன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு இருக்கும் செகண்ட் இயர்க்கு கால்குலேட் பண்ணுறப்போ நம்ம அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை வச்சு இப்போ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இயரில் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணுறீங்கன்னா செகண்ட் இயருக்கு ஹண்ட்ரட் ப்ளஸ் சம்திங் கிடைக்கும் ஓகேவா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் செகண்ட் இயர்க்கு ஹண்ட்ரட் எத்தனை இயர் போனாலும் வருஷம் வருஷம் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபஸ்ட் இயரில் மட்டும்தான் நீங்கள் ஹண்ட்ரட் பே பண்ணுவீங்க செகண்ட் இயரில் ஹண்ட்ரட் ப்ளஸ் சம்திங் தேர்ட் இயரில் செகண்ட் இயரில் வந்திருக்கக்கூடிய அமௌண்ட் ப்ளஸ் சம்திங் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இன்ட்ரெஸ்ட் வந்து கான்ஸ்டண்டாக சேமாக இருக்காது எல்லா இயருக்கும் ஓகேவா ஓகே என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள் சேமாக ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் பட் ஒன்ஸ் அகேண்ட் நம்ம பார்த்துடலாம் என்னென்ன டேர்ம்ஸ் அப்படின்றத ஸோ பாருங்கள் இந்த ஃபைவ் டேர்ம்ஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி பிரின்ஸிபல் அமௌண்ட் ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என் நம்பர் ஆஃப் இயர்ஸ் சிஐ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஏ டோட்டல் அமௌண்ட் ஓகேவா இந்த ஃபைவ் டேர்ம்ஸ் தான் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த பிரின்சிபல் அமௌண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இதெல்லாம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறப்பயே சொல்லியிருப்போம் பட் ஒன்ஸ் செகண்ட் பார்த்துக்கோங்க பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னா இனிஷியலாக நம்ம ஒரு அமௌண்ட் வாங்குகிறோம்ல இப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே நம்ம கடன் வாங்குறதா நமக்கு ஞாபகம் பேங்க் லோன் எதுவும் ஒன்று ஓகேவா அந்த மாதிரி நம்ம யிட்டாவது இருந்து கடன் வாங்குற விஷயம் தான் ஞாபகம் வரணும் எவ்வளோ ருபீஸ் வாங்குகிறோமோ இனிஷியலாக அதுக்கு நேம் ப்ரின்ஸிபல் அமௌண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது நம்ம எவ்வளோ இயருக்கு வாங்குகிறோம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்றது என்னன்றது தான் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை வருஷம் கழித்து திருப்பி கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் இருக்கும்ல அந்த இயர் தான் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இந்த இயருக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ இயர்ஸில் நீங்கள் தௌசண்ட் ருப்பீஸை ரிட்டர்ன் பண்ண போகிறேன்ட்டு வாங்குறீங்கன்னா அந்த த்ரீ இயர்ஸ் ஒவ்வொரு இயருக்குமே இப்போ ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க ஓகேவா ஒரு சட்டன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பிகாஸ் நம்ம வாங்கின அமௌண்ட்டை மட்டும் திருப்பி கொடுக்க மாட்டோம் அது கூட சேர்ந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக கொஞ்சம் அமௌண்ட் கொடுப்போம் ஓகேவா அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் ஆறு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம்ல ரிட்டர்ன் பண்ணுறப்போ என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வாங்கின ப்ரின்ஸிபல் அமௌண்ட் ப்ளஸ் இயர்லி இயர்லி நம்ம பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இது மூணுமே சே சாரி இது ரெண்டுமே சேர்ந்தது தான் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அண்ட் ப்ரின்ஸிபல் அமௌண்ட் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு டோட்டல் அமௌண்ட் ஓகேவா கிளியரா ஓகே நெக்ஸ்ட் என்னென்ன மெத்தடில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்ஸை நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்க ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபார்முலா மெத்தட் ஸோ டோட்டலாக ஒரு டூ ஃபார்முலாஸ் இருக்கும் அதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னா நம்ம ஒரு கான்செப்ட் வச்சு மட்டும்தான் சால்வ் பண்ணுவோம் எந்த ஒரு ஃபார்முலாலாம் இருக்காதாங்க தேர்டுன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் மெத்தட் அண்ட் லாஸ்ட்டு ஷார்ட்கட் மெத்தட் இந்த ஃபோரில் ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மெத்தட் அண்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பட் பெர்சன்டேஜ் அண்ட் ஷார்ட் கட்லாம் எப்படி அந்த மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்றத ஒன் ஆர் டூ சம்ஸ்க்கு பார்த்துக்கலாம் பட் அது ஃபாலோ பண்ணக்கூடாது பிகாஸ் அது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் சம்முக்கு தான் பர்சன்டேஜ் அண்ட் ஷார்ட்கட் யூஸ் ஆகும் ரிமைனிங் எல்லா சமக்குமே பார்த்திங்க அப்படின்னா காமனாக ஃபார்முலா மெத்தட் அண்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் யூஸ் ஆகும் ஸோ நம்ம அந்த கான்செப்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் ஓகே இப்போ ஃபார்முலா பாருங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கான ஃபார்முலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிஐ இஸ் ஈக்குவல் டூ பி இன் டூ ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் மைனஸ் ஒன் ஓகேவா இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கான ஃபார்முலா இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவே பார்த்தீங்கன்னா இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஆனுவல்லின்ற கான்செப்டுக்கான ஃபார்முலா ஓகேவா இதுலேயே நமக்கு த்ரீ கான்செப்ட்ஸ் இருக்குது ஆனுவல்லி ஹாஃப்லி அண்ட் குவார்டர்லின்னு த்ரீ கான்செப்ட் இருக்குது அது ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலாவில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் அது நம்ம என்னன்னு பின்னாடி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா டோட்டல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் ஆக்சுவலாக டோட்டல் அமௌண்ட் அப்படின்றது என்னது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பிரின்ஸிபல் அமௌண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு டோட்டல் அமௌண்ட்டு ஓகேவா ஸோ அதுக்கான ஃபார்முலா பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் இந்த ரெண்டு ஃபார்முலா தான் நம்ம எல்லா சம்ஸ்க்குமே யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் ப்ளஸ் ட்ரெடிஷ்னல் மெத்தட் பார்க்க போகிறோம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு டோட்டல் அமௌண்ட் எப்படி எப்படி சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி அமௌண்ட்டுன்னு சொல்லலாம் ஆர்எல்ஸ் அமௌண்ட் டூ அப்படின்னு சொன்னாங்கன்னா அது டோட்டல் அமௌண்ட்டை தான் இண்டிகேட் பண்ணும் அண்ட் அமௌண்ட் பிகம்ஸ் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு மீனிங் டோட்டல் அமௌண்ட் தான் ஓகேவா இந்த த்ரீ டேர்ம்ஸ்மே டோட்டல் அமௌண்ட்டை தான் இண்டிகேட் பண்ணுது ஓகே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட கான்செப்ட்ஸ் என்னென்னு பாருங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆனுவல்லி ஹாஃப் இயர்லி அண்ட் குவார்டர்லி நம்ம இப்போ பார்த்த ஃபார்முலா ஆனுவல்க்கான ஃபார்முலா ஹாஃப் இயர்லி அண்ட் குவார்டர்லிக்கு ஃபார்முல என்ன டிஃபர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய வேல்யூ ஆஃப் ஆர் அண்டு என் ஆர் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேல்யூவும் என் வேல்யூவும் தான் நமக்கு சேஞ்ச் ஆகும் ஓகேவா அது என்னென்ன அப்படின்றத நான் ஒவ்வொரு டாபிக் பார்க்குறப்பையும் ஃபார்முலா சொல்கிறேன் இப்போ செகண்ட் கான்செப்ட் பாருங்கள் ஆர் பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன மீனிங் ஆர் பை ஹண்ட்ரடா இதை நம்ம இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் டினாமினேட்டில் இருக்கக்கூடிய ஹண்ட்ரடை பிரின்ஸிபலாக கன்சிடர் பண்ணிக்கலாம் நியூமிரேட்டரில் இருக்கக்கூடிய ஆரை நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயும் சேம் கான்செப்ட் தான் பார்வர்டு வேல்யூ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இங்கே நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதை எதனால் சொல்றோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா சில வேல்யூவில் நம்ம இப்போ எயிட் பை ஹண்ட்ரட் இருக்குன்னு வச்சுக்கோங்க எயிட் பர்சன்டேஜா எயிட் பை ஹண்ட்ரட் எழுதுவோம் இந்த இடத்துல ஃபஸ்ட் இயருக்கு மட்டும்தான் இது ஃபஸ்ட் இயர்ல பிரின்சிபல் வேல்யூ ஹண்ட்ரடாக இருந்தால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ என்னவா இருக்கும் எயிட்டாக இருக்கும் இந்த ஃபிராக்ஷன் வச்சு நம்ம இதை சொல்லிட்டோம் இப்போ கொஸ்டினில் ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்ஸிபல் அமௌண்ட் தௌசண்ட்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகே கொஸ்டினை வச்சு ப்ரின்ஸிபல் அமௌண்ட் ஹண்ட்ரட் காம்பவுண்ட் அட்ரெஸ் எயிட்டுன்னு கண்டுபிடிச்சாச்சு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினில் பிரின்சிபல் அமௌண்ட் தௌசண்ட் கொடுத்தாங்கன்னா காம்பவுண்ட் அட்ரெஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் எக்ஸுன்னு வச்சு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதுக்காக ஆறு பை ஹண்ட்ரட் இப்போ ஒரு ஹோல் வேல்யூ கொடுத்தா கூட நம்ம இப்படி பண்ண தேவை பட் ஃப்ராக்ஷனில் கொடுக்குறாங்க ஒன்று ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு த்ரீ பை ஃபோர் பர்சன்ட் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா இந்த கான்செப்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் கான்செப்ட் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எல்லா வருஷத்துக்குமே நமக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபஸ்ட் இயரில் நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணீங்க அப்படின்னா அது ஹண்ட்ரட் இயர் வரைக்குமே நீங்கள் தௌசண்ட் தௌசண்ட் ருபீஸ் தான் பே பண்ணிவிட்டு வருவீங்க அதை விட அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ பே பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் இயரில் நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் ருப்பீஸ் ஹண்ட்ரடாக இருந்தது அப்படின்னா செகண்ட் இயர்லேயும் நீங்கள் ருபீஸ் ஹண்ட்ரட் தான் பே பண்ணுவீங்க லைக் வைஸ் டென்த் இயருன்னு போகிறப்ப கூட நம்ம ருபீஸ் ஹண்ட்ரட் தான் பே பண்ணுவோம் கான்ஸ்டண்ட்டான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ஓகே பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வரும் இப்போ ஃபஸ்ட் இயரில் நீங்கள் ருப்பீஸ் ஹண்ட்ரட் பே பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் இயரில் இந்த ருப்பீஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் இப்போ ப்ரின்ஸிபல் அமௌண்ட் ஒரு தௌசண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டென் பர்சன்ட்னு வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் வரும் கரெக்டாக ஓகே இப்போ ஃபஸ்ட் இயரில் நீங்கள் ருபீஸ் ஹண்ட்ரட் பே பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் இயரில் என்ன ஆகுனா இந்த ஹண்ட்ரட் பே பண்ணணும் அது கூட சேர்த்து ப்ளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட்டுக்கான டென் பர்சன்டேஜ் டென் பர்சன்ட் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் டென்னா ஸோ ஹண்ட்ரட் ப்ளஸ் டென் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் நீங்கள் செகண்ட் இயரில் பே பண்ணணும் ஓகேவா இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான கான்செப்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதோட டிஃபரன்ஸ் புரியதாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம் வச்சு கூட பார்க்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுலையுமே ஃபஸ்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் ஒரே கொஸ்டினில் ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னா ரெண்டுல இருக்கக்கூடிய ஃபஸ்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் சேமாக தான் இருக்கும் ஓகே ஓகே இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அந்த எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு விதமாகவும் நம்ம சால்வ் பண்ணலாம் போத் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சால்வ் பண்ணலாம் இப்போ இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க இதுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட் கால்குலேட் பண்ணலாம் பி வேல்யூ ஃபைவ் தௌசண்ட் ஆர் வேல்யூ டென் பர்சன்டேஜ் என் வேல்யூ டூ இயர்ஸ் ஓகேவா இப்போ சால்வ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் இயரில் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடிலேயே சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட் இயரில் என்ன ஆகும் டென் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் இஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே ஸோ செகண்ட் இயர்க்கு என்ன ஆகும் சேம் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் டோட்டலாக டூ இயர்ஸ்ன்றனால இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் தௌசண்ட் ருபீஸ் ஸோ இன்ட்ரஸ்ட் அமௌண்ட் வேல்யூஸ் தௌசண்ட் ருபீஸ் டோட்டல் அமௌண்ட் இப்போ ஃபைவ் தௌசண்ட் வாங்குறாங்க தௌசண்ட் ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க ரெண்டு வருஷத்துக்கும் சேர்த்து டோட்டல் அமௌண்ட் என்னவா இருக்கும் ஃபைவ் தௌசண்ட் பிளஸ் டென் தௌசண்ட் தட் இஸ் ரூபீஸ் அவங்க ரிட்டர்ன் பண்ணணும் இதுதான் சிம்பிள் இன்ட்ரஸ்ட்கான கான்செப்ட் இதே கொஸ்டினை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு சால்வ் பண்ணுங்க இப்போ ஃபஸ்ட் இயரில் அவங்க சேம் அமௌண்ட் தான் என்ன சொல்லிருக்கேன் ஒரே கொஷினில் ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஃபர்ஸ்ட் இயர்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் சேம் செகண்ட் இயர்க்கு என்ன பண்ணால் சேம் இந்த ஃபைவ் ஹண்ட்ரடை அவங்க பே பண்ணுவாங்க இது கூட சேர்த்து டென் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபஸ்ட் இயற்கான இன்ட்ரெஸ்ட் தட் இஸ் ஃபிஃப்டி இது த்ரீயும் ஆட் பண்ணுங்கள் இந்த ஃபிஃப்டின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ எல்லாம் ஆட் பண்ணோன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி கிடைக்கும் ஸோ டோட்டல் அமௌண்ட்டை என்ன பே பண்ணுவாங்க பிரின்சிபல் அமௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டி தட் இஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணுறாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ தான் எப்பவுமே அதிகமாக இருக்கும் ஒரு கொஸ்டின்ல ஒரே கொஸ்டினுக்கு நம்ம இதை ரெண்டுமே சால்வ் பண்ணோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ தான் நமக்கு அதிகமாக இருக்கும் ஓகேவா ஓகே எல்லாமே ஓரளவுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாமே என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் நம்ம சம் சால்வ் பண்ணுறப்ப அதை டீட்டெயிலாக எப்படி எப்படி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்கள் நம்ம என்னென்ன அந்த எயிட் பார்ட் வீடியோ போட போகிறோம் என்னென்ன வீடியோ அப்படின்ற அந்த டைட்டில் மட்டும் பார்த்துக்கோங்க இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா காம்பவுண்ட் ஆனுவல்லி அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் காம்பவுண்ட் ஹாஃப் இயர்லி அண்ட் குவார்ட்டர்லி ஃபோர்த் ஒன் பேசிக் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே சேர்ந்து நம்ம பேசிக்கான கொஸ்டின்ஸ் தட் இஸ் பி வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஆர் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஒரு கொஸ்டினுக்கு அப்படின்றதுக்கான மெத்தட்ஸ் நிறையா பார்க்கலாம் ஃபிஃப்த் வீடியோவில் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் இப்போ ஒரே கொஸ்டினில் அமௌண்ட் வேல்யூ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொடுக்குறாங்க என் அண்ட் ஆர் பர்சன்ட் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி சம்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிக்ஸ்த் ஒன் பாப்புலேஷன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் பாப்புலேஷன் அப்படின்னா நம்ம பாப்புலேஷன் பேஸ்டு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் டிக்ரீஸ் ஆயிருக்க அந்த மாதிரிலாம் கொஸ்டின் நிறைய கொடுத்துருப்பாங்க அதுக்கான தனி ஃபார்முலாஸும் இருக்கும் அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் செவன்த் வீடியோவில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அது பார்க்கலாம் அண்ட் ஆஸ் யூஸ்வல் லாஸ்ட் டாப்பிக்கில் எப்பயுமே நம்ம என்ன பார்ப்போம் பிராக்டிஸ் கொஸ்டின் ப்ரீவியஸ கொஷின் பேப்பர்லேருந்து கேட்டுருக்கக்கூடிய கொஷின் சில கொஷின் எடுத்து சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா ஓகே தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் ஸ்டேட்டன் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் யூ